ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா கைன் மாஸ்டரோட டிட்டோரியல் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ எடிட்டிங்க்கு பெஸ்ட்டான ஆப் அப்படின்னு சொன்னால் கைன் மாஸ்டர் தான் ஸோ இதை பிளே ஸ்டோரில் கைன் மாஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப் டவுன்லோட் ஆயிரும் ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து சென்டரில் உள்ள அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா எடிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ அதுக்கு முன்னால் சில ஆப்ஷன்கள் இருக்குது இந்த பாருங்கள் இந்த கிரீடம் இருக்குது பாருங்க அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வில விலை கொடுத்து வாங்கிக்கலாம் விலை கொடுத்து வாங்கும்போது அதுக்கு வந்து வாட்டர்மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கைன் மாஸ்டர் அப்படின்னு மேலே பேர் ஒவ்வொரு வீடியோவுக்கு மேலேயும் வரும் அது இல்லாமல் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபுல் ஆப்ஷனையும் ஃபீச்சர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ப்ளஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி முடித்த உடனேயே இந்த மாதிரி வந்து வீடியோ என்ன சைஸில் வேணும் அப்படின்னு வந்து ரேஷியோ காமிக்கும் உங்களுக்கு பதினாறு இஸ்டு நைன் அதாவது சிக்ஸ்டீன் இஸ்டு நைன் வந்து நல்ல பெரிய வீடியோவாக இருக்கும் நைன் இஸ்டு சிக்ஸ்டீன்னா வெர்டிக்கலாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம பதினாறு இஸ்ட்டு ஒன்பது அதை கொடுத்துக்குருவோம் இப்படி கொடுத்த உடனேயே உங்களுக்கு வந்து இதை எங்கே கூப்பிட்டு போம்னா உங்களோட கேலரிக்குள்ளே போயிடும் ஸோ கேலரி அப்புறம் வந்து கைன் மாஸ்டரில் உள்ள சில பேக்ரவுண்ட் இமேஜஸ் எல்லாமே வந்துடும் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பாருங்கள் இமேஜ்ருக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள இமேஜ் வராது கைன் மாஸ்டரில் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணக்கூடிய சில பேக்ரவுண்ட் இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ண கிளிக் பண்ண கீழே ஆட் ஆகிக்கிட்டே வரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆட் பண்ணி முடித்தோன்னே இந்த டிக் மார்க்கை கொடுத்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் ஆட் ஆகிரும் சரிங்களா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இது ப்ளே பட்டன் ப்ளே பட்டன் போனிங்கன்னா அப்படியே போய் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓகே அடுத்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே உள்ள இந்த மீடியா இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு பாருங்கள் இதில் டாப்பில் இருக்க மீடியாவை கிளிக் பண்ணிடுங்க அதே இடத்துக்கு வந்துடும் வந்தவுடனே நீங்கள் வந்து வேறு எதனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் மொபைலில் உள்ளதை ஆட் பண்ணணும்னா இப்போ கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணதை எடுக்கணும்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதில் வீடியோ அப்புறம் ஃபோட்டோஸ் ரெண்டுமே இருக்கும் நீங்கள் எதனாலும் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோவை இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கிளிக் பண்ணிட்டு இதில் எதனாலும் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இமேஜ் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு அடுத்து ஒன்ஸ் இருந்து வெளியே வரணும் ரிட்டன் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த சைடில் உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக்கில் வந்துடலாம் பேக்கில் வந்த பிறகு இப்போது மீடியா பார்த்துட்டோம் இப்போ லேயரை பார்ப்போம் லேயர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயரை ஆட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒரு இமேஜ் ஏதாவது வேணும் சரிங்களா ஸோ உங்கள் பாருங்கள் பேக்ரவுண்டுக்கு கீழே தான் லேயரை ஆட் பண்ண முடியும் ஸோ லேயர்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு முதல்ல இதுலேயும் பல ஆப்ஷன் வருது ஸோ மீடியான்னு வருது மீடியாவை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா எதாவது ஒரு இமேஜஸ்ஸை அதாவது பிஎன்ஜி இமேஜஸாக இருக்கும் பேக்ரவுண்டு இல்லாத இமேஜாக இருந்தால் பெட்டராக இருக்கும் இல்லை அனிமேட் பண்ண வீடியோ ஏதாவது இருக்கலாம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஒரு காரை செட் பண்ணிட்டேன் இது வந்து நான் ஏற்கனவே வந்து கைன் மாஸ்டரில் இந்த மாதிரி அனிமேட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் அது வீல் வந்து சுத்துற மாதிரி இருக்குது ஸோ அதை நான் எப்படி அப்படினுங்கிறத அப்புறம் பார்ப்போம் இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா லேயராக ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இது வரைக்கும் தான் ஓடும் இதுக்கு அடுத்து வந்து எம்டி ஸ்பேஸாக வந்துடும் அடுத்த லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் இருக்கு பாருங்கள் ஸோ எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக் எஃபெக்ட்ஸ் அதாவது சில பே நேரத்தில் வந்து நம்ம டிட்டோரியல் எடுக்கும்போதோ அல்லது உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து மறைக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னால் இதை அப்படியே ப்ளர்ராகி தெரியும் ஸோ அதை இங்கே காமிச்சா தெரியாது இந்த வீடியோ இருக்கு பாருங்க இந்த வீடியோவில் இப்படி வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு சரி வீடியோ கிளிக் பண்ணாங்கன்னா அந்த வீடியோவுக்கு நேராக வச்சுட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸை கொடுங்க ஸோ எஃபெக்ட்ஸில் பேசிக் எஃபெக்ட்ஸ் ரெண்டுன்னு இருக்குது இதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகுனா இந்த மாதிரி கட்டம் தெரியுது பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் நகர்த்தி வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல நகர்த்தி வைக்கிறேன் வச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் இந்த இடம் மட்டும் ப்ளர்ராக தெரியும் ஸோ உங்களுக்கு இதில் தெளிவாக தெரியலைன்னா இந்த பாருங்கள் இப்போ ரோடு வந்து இதுக்கு மேலே எப்படி இருக்குது இதுக்கு கீழே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மரம்லாம் பாருங்கள் ப்ளர்ராக இருக்கா ஸோ இந்த மாதிரி பிளர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஓகே அடுத்து இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள் ஸ்டிக்கர்ஸ்னு இருக்குது அதை நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரியே சில ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் தேவைன்னா ஸ்டிக்கர்ஸ் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் எதை ஆட் பண்ணாலும் கடைசியில் இந்த டிக் மார்க்கை கொடுத்தா தான் அதை ஆட் ஆகும் சரிங்களா மறுபடியும் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதை க்ராப் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்துடும் இது இந்த ஓரத்தை பிடிச்சி எழுதிங்கன்னா சைஸை பெருசாகவும் சின்னதாகவும் வாங்கிக்கலாம் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே அடுத்து இதுக்கான நிறைய ஆப்ஷன் இருக்குது எல்லாத்தையும் தனித்தனியாக பார்ப்போம் இல்லைனா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும் ஓகேங்க அந்த மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு ஸோ டெக்ஸ்ட்டு நார்மலாக எழுதுகிறதான் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிட்டு அதே மாதிரி தான் இந்த மாதிரி பிடிச்சி பெருசாக்கலாம் இதை பிடிச்சி ரொட்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த சைடில் பாருங்கள் ஏதாவது லெட்டரை எழுதினோடனே அதில் இந்த மாதிரி டிக் இருக்குது இப்போ வெளியே எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் போயிரும் சரி இந்த ஆப்ஷன்லாம் போயிடும் இதை கிளிக் பண்ணிங்கன்னால் இதை எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஃபுல்லாக வந்துடும் இதில் வந்து இப்போ நான் கலரை மாற்ற போகிறோம்னா ஒன்று ரெண்டு மூணாவது உள்ள ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு என்ன கலர்னாலும் வச்சுக்கலாம் அடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் நிறைய லெட்டரை வந்து அனிமேட் பண்ணுறது மூணு ஆப்ஷன் வந்து அனிமேட் பண்ணுறது இது வந்து ஒப் ஒபேசிட்டி அப்படின்னா அதோடய இதை பிளராகிறது இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது ஸோ எல்லாத்தையும் தனியாக பார்ப்போம் அடுத்து வந்து ஒன் ஒரு சில இதை மட்டும் சொல்லிடுறேன் அவுட்லைன் ஸோ இதை கொடுத்தீங்கன்னா அதோட அவுட்லைனை பாருங்கள் அந்த மாதிரி நல்ல டார்க்காக காமிக்கிது இல்லையா இதையும் கலரை மாற்றிக்கலாம் அவுட்லைனை ஸோ நான் இப்போ ஒயிட் வைக்க போகிறேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஹேண்ட் ரைட்டிங் இப்போ வீடியோ எடுக்கும்போது சில இடங்களை வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் இதில் ரவுண்ட் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் இவ்வளோ இமேஜஸ் இருக்குது இப்போ இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு இதை பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிக்கலாம் அடுத்த ஆப்ஷன் வந்து அதோடய கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா இது மஞ்சள் கலராக இருக்கா அடுத்த கலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்குது அடுத்து இது வந்து இறைய இது அப்படியே தேவை இல்லைன்னா அழிக்கிறதுக்கு அப்புறம் கீழே லாஸ்ட் ஆப்ஷன் வந்து சைஸை வந்து பெருசாகிறதுக்கு பெரிய சைஸாக பண்ணிக்கலாம் இப்போ கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் முடிஞ்சது அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறது ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு பின்னால் அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டே வரும் ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் வாய்ஸ் ரெக்கார்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நின்றும் ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் இதுதான் ஓகே அடுத்து வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த சவுண்டோ அல்லது மியூசிக்கோ காப்பிரைட் இல்லாது இது வந்து பன் ஃபன்னி பெல் அப்படின்னு ஃப்ரீயாக கிடைச்சது இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் சரி பாருங்க ஃபன்னி பெல் ஓகேங்களா இந்தமாரி ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து இதோட தொடர்ச்சியை பார்ப்போம் ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ